ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நடிகர் ஸ்ரீதேவியா எந்தெந்த படங்களில் நடிச்சிருக்காங்க மற்றும் அவங்களோட பயோகிராஃபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1993 ஹைதராபாத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தற்பொழுது வயசு 30. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரம்யா. இவங்க தெலுங்கு படங்களில் நடிச்சுக்கிட்டு வராங்க. ஸ்ரீதிவ்யா கேந்திரியா வித்யாலயா என்ற ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதிவ்யா அவங்களுடைய 3 வயதிலிருந்தே தெலுங்கு படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு மனசாரா என்ற படத்தில் லீடிங் ரோலில் தெலுங்கில் நடிச்சிருப்பாங்க. தமிழில் 2013ஆம் ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்ததுக்காக சைமா என்ற அவார்டை பெஸ்ட் டெபியூட் ஆக்ட்ரஸ் என்ற கேட்டகரியில் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2014ஆம் ஆண்டு ஜீவா மற்றும் வெள்ளைக்கார துறை என்ற படத்திலும், 2015ஆம் ஆண்டு காக்கி சட்டை மற்றும் ஈடி ஆகிய படங்களிலும், 2016ஆம் ஆண்டு பெங்களூர் நாட்கள், பென்சில், மருது, ரெமோ, காஷ்மோரா, மாவீரன் கெட்டு ஆகிய படங்களிலும், 2017ஆம் ஆண்டு சங்கிலி பொங்கலி கதவு தர என்ற படத்திலும், 2022ஆம் ஆண்டு மப்சில் ஆகிய படங்களிலும் நடிச்சிருப்பாங்க. தற்பொழுது 2023ஆம் ஆண்டு ரைடு என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீதேவியா தமிழில் இதுவரைக்கும் 13 படங்களில் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மேலும் பல படங்களில் எடுத்து வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.